நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அப்படி இப்போ பயோகிராஃபி பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்டிருந்த பயோவுடைய கமெண்ட் செக்ஷன் பார்ப்போம். நிவேதான்ற சிஸ்டர் அவ்னிட் கார் பயோ கேட்டிருக்காங்க. வண்டர் உமன்ன்ற சிஸ்டர் கரண் குணால் பயோ கேட்டிருக்காங்க. ஹேமான்ற சிஸ்டர் ஆஷிஷ் சர்மா பயோ கேட்டிருக்காங்க. சஃபாரியான்ற சிஸ்டர் கல்யாண வீடு பாலா பயோ கேட்டிருக்காங்க. இவங்க தொடர்ந்து நிறைய பேர் சமி யூசப் பயோ கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த எல்லா பயோகிராஃபியும் தொடர்ந்து நம்ம சேனல்லே பார்க்கலாம். அந்த வகையில் ஜெய்சங்கர்ன்ற பிரதர் மொட்ட ராஜேந்திரன் பயோ கேட்டிருக்காரு. அவருக்காகவே நம்ம இப்போ மொட்ட ராஜேந்திரன் பயோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் இவர் ஒரு வில்லன் அண்ட் காமெடியனா அறிமுகமானாரு. ஆனா இவர் ஒரு ஸ்டண்ட் மேனா தான் அவருடைய கெரியரை சினிமால ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நிறைய பேருக்கு தலைமுடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்க. செம்மையா இருக்குல்ல இந்த ஹேர்ஸ்டைல் மாதிரி நம்ம பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனா இவருக்கான அடையாளமே அவருடைய தலையில முடி இல்லாததுதான். தன்னுடைய பிசிக் அண்ட் குரலால அவருக்குன்னு தனி இடத்தை பிடிச்சு இப்ப டாப் லெவல்ல வள வந்துட்டு இருக்காரு. இவருடைய குரலை பல பேர் எடுத்து இப்ப பண்ணிட்டு வராங்க. ஏன் கேபிஓ சரத் இவரை மாதிரியே வாழ்ந்துட்டு வராருன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே நினைச்சாராம். நினைச்ச இவருடைய கனவு இவருடைய உருவத்தினால அப்படியே மாறுதுங்க. ஏன்னா இவரை பார்க்க பிளாக்கா இருப்பாராம், தலையெல்லாம் முடி சுருட்ட சுருட்டியா இருக்குமாம். இப்படி ஒரு லுக்கோட அவர் சென்னைக்கு கிளம்பி வராரு. சென்னைக்கு வந்த இவரு பல கம்பெனிஸ் ஏறி இறங்குறாரு. உன் மூஞ்செல்லாம் யாராவது ஹீரோவா பாப்பாங்களாம், இப்படி எல்லாம் பல பேர் கிண்டல் பண்ணாங்களாம். ஒரு சில கம்பெனில கேட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்களாம், ரொம்பவே அசிங்கப்படுத்தி அமைச்சிடுவாங்களாம். இப்படியே இவரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவன் இப்படியே இருந்தா சரிப்பட்டு வரமாட்டான்ட்டு இவருக்கு கல்யாணமும் நடக்குது, மூணு குழந்தைகளும் பிறக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் அவருடைய எண்ணம் அப்படியே மாறுது. சரி, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சாலும் சினிமால நம்ம பண்ணணும்ட்டு கிளம்புறாரு. அந்த சமயத்துலதான் இவருடைய அண்ணா மாரி மணின்ற ஒருத்தர், நீ ஏன் சினிமால ஸ்டண்ட் மேனா வரக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. சரிண்ணா, நான் கிடைச்ச வேலையை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு இவரும் ஸ்டண்ட் மேனா தான் அவருடைய கெரியரை தொடங்குறாரு. 1978 ப்ரொடக்ஷன்ல சின்ன சின்ன வேலைகளை பார்த்த இவரு 1992 தான் அவர் ஸ்கிரீன்ல வரதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதாவது அவருக்கு 35 வயசு ஆகும் போதுதான் அவருடைய முதல் தமிழ் படமும் நடிச்சிருக்காரு. ஆமாங்க, சத்யராஜ் அவர்களுடைய நடிப்புல வெளியான திருமதி பழனிசாமி, இந்த படம் தான் இவருடைய முதல் தமிழ் படம். இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ் படம் நடிச்சாலும் இந்த படத்துல இவர் ரொம்ப பெரிய ரோல் எல்லாம் பண்ணலங்க. ஸ்டண்ட் மேனா சத்யராஜ் அவர்கள் கூட சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்தை தொடர்ந்து ஜென்டில்மேன் படத்திலும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்ல படங்கள் சரியா கிடைக்கல அப்படின்றதுனால இவர் மலையாள இண்டஸ்ட்ரிக்கு மாறிட்டாரு. அங்க ஒரு மலையாள பட டைரக்டர், சரி உனக்கு என்னலாம் தெரியும் கேட்டாராம். நான் நல்லா ஃபைட் பண்ணுவேன் சார், நிறைய பேருக்கு டூப்லாம் கூட போட்டிருக்கேன் இப்படி எல்லாம் சொன்னாராம். அதெல்லாம் வேணாம், அந்த குளத்துல போய் குதி அப்படின்ட்டு ஒரு குளத்தை கை காட்டினாராம். இவரும் ஏன் எதுக்குன்னு எதுவுமே கேட்காம, நம்ம எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கோம், அதை விட இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அப்படின்ட்டு உடனே குதிச்சுட்டாராம். அங்க சுத்தி இருந்த ஊர் மக்கள் இவரை ஒரு மாதிரி பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இது சாதாரண வெறும் தண்ணி குளம்லாம் கிடையாதுப்பா, இதுல கெமிக்கல்லாம் கலந்துருக்குன்னு சொன்னதும் இவருடைய உடம்பு ரொம்ப ரொம்ப அலர்ஜி ஆகி முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கின் ப்ராப்ளமும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் டோப்பாலாம் வச்சுதான் நடிச்சிருக்காராம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல இவர் ஸ்டண்ட் மாஸ்டராகவே வள வந்திருக்காரு. அப்போதான் டைரக்டர் பாலா அவர்களை இவர் மீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கான்செப்ட்ல நான் ஒரு படம் பண்ண போறேன், நீ தான்ப்பா அதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே சார், நான் பண்றேன்ட்டு ஒத்துக்க. அதுக்கப்புறம் நீ ஒரு சின்ன ரோல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாராங்க. இல்ல சார், நானே வெளியே தலை காட்ட முடியாம இருக்கேன், டோப்பா வச்சுதான் சார் நான் ஓட்டிட்டு இருக்கேன், எப்படி நான் நடிப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு, அட உனக்குன்னு ஒரு தனி அடையாளமே அதுதாயா, வந்து நடியா அப்படின்னு சொன்னாராங்க. அதனால தாங்க இவர் 2002 வெளியான பிதாமகன் படத்துல ஜெயில் வார்டனா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இவர் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிருப்பாரு. ஆனா இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்த பாலா அவர்கள், நீதாயா என்னுடைய அடுத்த படத்தோட வில்லன் சொல்ல, சார் இப்படி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க இவர் சொன்னாராம். நீதான் வில்லன், மொட்ட ராஜேந்திரனா நான் உன்னை இதுல வில்லனா அறிமுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல அறிமுகமாக்குறாரு. அது வேற எந்த படமும் இல்லங்க, 2009 ஆரியா அவர்களுடைய வித்தியாசமான நடிப்புல வெளியான நான் கடவுள் படம் தாங்க. இந்த படம் தான் இவருடைய மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் நினைக்கிறவன் போராடிக்கிட்டே இருப்பான். அந்த போராட்டங்கள்
எதுவுமே வீண் போகாது, கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜேந்திரன் அவர்கள். அதே மாதிரி இவருடைய குரல்ல இவர் டப்பிங் பண்ணதே இல்லையாங்க, இவரே அவருடைய குரலை மாத்தி தான் பண்ணாராம். ஆனா காலப்போக்குல அந்த வாய்ஸ் தான் இவருடைய ரியல் வாய்ஸாவே மாறி இருக்கு. இப்ப இவர் ஒரு நடிகரை மட்டும் இல்லாம ஸ்ரீதர் அவர்களோட இசையில ஒரு சிங்கராகவும் மாறிட்டாரு. அப்ப இவரை பார்த்து மூஞ்செல்லாம் யார் பாப்பான்னு சொன்ன எல்லாருக்குமே இவர் அவருடைய உழைப்பு மூலயமா நல்ல ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டேன்னு சொன்ன இவரு பல பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு வராரு. சோ இதே மாதிரி இவருடைய பணிகளும் கலைகளும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில இவரை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இவர் நடிச்ச படங்கள்ல எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எந்த படம் சொல்றீங்களோ அந்த படத்துடைய நேமையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி யாருடைய பயோகிராபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருந்த எல்லா பயோகிராபியோடைய பிளேலிஸ்டும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யாருக்கெல்லாம் யாருடைய பயோகிராபி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்த பயோகிராபியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.